என் பேர் வந்து மனோகரன். எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்குறாங்க. நான் ஃபிட்னஸை பற்றி ஒரு புது ஆராய்ச்சி நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறேன். அரசியல்வாதிகள் சொல்லணும், நடிகர்கள் சொல்லணும், சாமியாருங்க சொல்லணும். ஆரோக்கியமாக ஆஸ்பத்திரி பக்கமே போகாமல் இருக்க வேண்டுமா? ஒரு நிமிஷத்துக்கு 15 தடவை தான் நீங்கள் மூச்சை இழுத்து விடணும். சென்னை ஃபிட்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ஃபிட்னஸை பற்றி நம்ம பேச போகிறோம். ஃபிட்னஸை பற்றி பேச நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்குறாங்க. எதற்கு அப்படின்னா, நான் ஃபிட்னஸை பற்றி ஒரு புது ஆராய்ச்சி நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறேன். என்ன ஆராய்ச்சின்னா, இப்போ சைனாவில் பார்த்திங்கன்னா 150 கோடி பேர் இருக்கான், இந்தியாவில் 136 கோடி பேர் இருக்கும், ஜப்பானில் வந்து 20 கோடி பேர் இருக்கிறாங்க. இப்போ சைனா ஜப்பான் மக்கள் ஆரோக்கியமாக எப்படி இருக்கிறார்கள்? கொரோனா வந்து அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இன்றைய லெவலில் சைனாவில் கொரோனா இல்லை. அவங்க கொரோனாவை வந்து விரட்டி விட்டு விழாவே கொண்டாட்டாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா கொரோனாவோட தாக்குதல் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. முதல் அலை முடிந்து இரண்டாவது அலை மூன்றாவது அலைக்கு பயந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம நாடு. ஏன் இந்த நிலைமை அப்படின்னு கேட்டால், நம்ம நாட்டு மக்களுக்கு நோய்கள் வராமல் உடம்பை எப்படி காப்பாற்றுவது என்ற பயிற்சி முறை தெரியவில்லை. அதான் காரணம். சைனா ஜப்பான் கொரியா மக்கள் இது ரொம்ப தெளிவாக இருக்கிறான். நோய் வராமல் நம்ம உடம்பை எப்படி காப்பாற்றுறது, அறிவை எப்படி காப்பாற்றுறது, மனசை எப்படி காப்பாற்றுறது, அதற்குண்டான பயிற்சி முறைகள் என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க கன்ஃபார்மாக. அதான் அந்த நாடு அவள் வல்லரசாக அப்படி போயிட்டுருக்கு முன்னேற்றத்தில். அந்த மக்கள்லாம் அப்படி இருக்கிறாங்க, தெளிவாக இருக்கிறாங்க. உடற்பயிற்சி, முறையான உடற்பயிற்சி செய்து அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டுக்கு பிரயோஜனமாக இருந்து அந்த நாட்டை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் 136 கோடி மக்கள் இருக்கிறோம், உடற்பயிற்சி என்றால் என்னவென்று தெரியவில்லை. இதை யார் சொல்லுவாங்க? இதை யார் சொல்லணும்? அரசியல்வாதிகள் சொல்லணும், நடிகர்கள் சொல்லணும், சாமியாருங்க சொல்லணும். உடற்பயிற்சி என்றால் என்ன? ஹார்ட் அட்டாக் வராமல், சக்கரை வியாதி வராமல், பிபி வராமல், டிபி வராமல், புத்துநோய், மஞ்சக்காமாலை, கொரோனாய், நீ வரக்கூடிய புதிய நோய்கள் எதுலேயுமே வராமல் நமது உடம்பை எப்படி காப்பாற்றி கொள்ளலாம் என்ற பயிற்சி முறையை நாட்டில் உள்ள பெரியவர்கள் சொல்ல வேண்டும். ஏன்னா அதை சைனா ஜப்பானில் சொல்கிறாங்க. சைனா ஜப்பானில் பார்த்திங்கன்னா சைனாவில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு தெரியும் உடற்பயிற்சி என்றால் என்ன. நடிகர்களுக்கு தெரியும். ஒரு ஜாக்கி சான் ஆகட்டும், ஜெட்லி ஆகட்டும், புரூஸ்லி ஆகட்டும், சோமகங்கா ஆகட்டும், இன்னும் நூற்றுக்கணக்கான ஹீரோக்கள் மக்களுக்கு தேவையான உடற்பயிற்சி முறையை குங்ஃபு என்ற படங்களின் மூலம் காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். மக்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு நல்லது அப்படின்ற காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்தியாவில் இந்த நிலை இல்லை. இந்தியாவில் உடற்பயிற்சினே யாருக்குமே சரியாக தெரியல. அதைத்தான் இந்த நிகழ்ச்சி மூலம் நாங்கள் மக்களுக்கு உடற்பயிற்சி என்றால் என்ன, அதை எப்படி எவ்வாறு ஏன் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் சொல்ல போகிறோம். அதைத்தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதில் தான் எனக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்தாங்க. அது என்ன புது விஷயம்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிள். உடம்புக்கு நோய் வராமல் உங்களை காப்பாற்றிக் கொள்வது மிக மிக எளிய விஷயம். உங்கள் கைகால்
உங்கள் கைகால் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தால், உறுதியாக உயிரோட்டமாக இருந்தால் நோய்கள் வராது. இதுதான் சின்ன ரகசியம். இது கூட சொல்லாமல் இருக்கிறாங்க. எப்படி உங்கள் கைகால்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் உறுதியாக உயிரோட்டமாக இருந்தால் எந்த நோயும் வராது. இந்த ரகசியம் தெரிஞ்சவங்க சைனா, ஜப்பான், கொரியா மக்கள், வேறு எந்த நாட்டுக்கும் தெரியாது. ஆனால் இந்தியா சுத்தம் யாருக்குமே தெரியாது. நான் இதை வேறு விதமாக சொல்கிறேன், சொல்லிட்டு வர்றேன். இந்தியாவில் உள்ள 136 கோடி மக்களின் கைகால்களும் செத்து போய் கிடக்குது. அதனால தான் உலக அளவில் இந்தியாவில் நோயாளிகள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உலக அளவில் பார்த்தீங்கன்னா எல்லா நோயாளிகளும் இந்தியாவில் தான் அதிகம். காரணம், இந்திய மக்களுக்கு நோய்கள் வராமல் உடம்பை காப்பாற்றக்கூடிய பயிற்சி முறைகள், பாடமுறைகள் சொல்லித்தரப்படவில்லை. அதைத்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சொல்ல போகிறோம். இப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன், உங்கள் கைகாலில் தான் உங்கள் ரகசியமே இருக்குன்னு. அப்போ இந்தியாவில் உள்ள 136 கோடி மக்களோட கைகாலும் உயிரில்லாமல் இருக்கா, லூசுத்தனமாக இருக்கான்னு கேட்டால், கண்டிப்பாக நான் பக்காவாக உறுதி செய்கின்றேன். ஆனால் சைனா, ஜப்பான் மக்கள் பார்த்திங்கன்னா அந்த கைகால் கூட அசைவை அவங்க கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அதற்குண்டான பயிற்சியை செய்து அந்த கைகாலுக்கு உயிர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்குண்டான பயிற்சி நிறைய வச்சுக்கிறாங்க. இப்போ சைனாவை பார்த்தீங்கன்னா குங்ஃபு, தைச்சி, ஊஷு, இன்னும் வேறு வேறு பயிற்சிகள். ஜப்பானில் பார்த்தீங்கன்னா கராத்தே, சமுராய், ஜூடோ, எல்லாம் அவர்கள் உடம்பை காப்பாற்ற செய்கிறார்கள். சண்டை கிடையாது, எதுவுமே சண்டை கிடையாது. இங்கே சண்டையே தப்பாக நினச்சிட்டுக்கிறான். செல்ஃப் டிஃபென்ஸ், தற்காப்பு. தற்காப்புன்னா என்னன்னு கேட்டால், யாராவது எதிரி ரவுடி அடிக்க வந்தால் நாங்கள் தடுத்து அடிப்பதுன்னு சொல்கிறோம். அது அல்ல. நோய், மனிதனுக்கு நோய் பெரிய எதிரி. விபத்துக்களை நிறைய பேர் சாவறான். கான்சன்ட்ரேஷன், கவனம் இல்லாமல் நிறைய பேர் ஆக்சிடென்ட்டில் சாவறான். அது ஒரு பெரிய எதிரி. இந்த மாதிரியான எதிரிகளிடமிருந்து உங்களை காப்பாற்ற உருவாக்கப்பட்டதான் வீரக்கலைன்னு நாங்கள் தமிழில் சொல்கிறோம். தவறான முறையில் நம்ம மக்களுக்கு கற்பிச்சிட்டாங்க. சண்டை போடாத, நீ சண்டை போட்டால் நீ சிலம்பம் கற்றுக்கிட்டா, நீ குத்தூர்ச கற்றுக்கிட்டா, நீ கராத்தே கற்றுக்கிட்டா, நீ கெட்டவன், நீ ரவுடி ஆகிடுவ, நீ படிக்க மாட்டே அப்படின்னு தவறான கருத்துக்களை பதிய வச்சிட்டாங்க. சுத்தமாக அது கிடையாது. நம்ம இந்திய நாடு வல்லரசாக வேண்டுமா? இந்தியாவிற்குள் வீரக்கலை வளர வேண்டும், வேறு வழியே கிடையாது. எந்த அளவுக்கு இந்தியாவில் வீரக்கலை வளர்கிறதோ, இன்னும் சொல்லப்போனால் நான் எப்படி சொல்ல, வீரக்கலை என்பது நான் சொல்ல சண்டைக்கலை, சண்டைக்கலை வளர்கிறதோ அந்த அளவுக்கு தான் இந்தியா எல்லா துறையிலையும் முன்னேறும். உற்பத்தியில் முன்னேறும், பொருளாதாரத்தில் முன்னேறும், எல்லாத்துலேயுமே முன்னேறும். சண்டைக்கலை வளராதவரை இந்தியாவில் எதுவுமே வளராது. உதாரணம் சைனா, ஜப்பான், கொரியா. அங்கே பாருங்கள், சீனா, ஜப்பானில் பாருங்கள், சண்டைக்கலை அங்கே டாப்பில் இருக்குது. 223 நாடுகளில் சண்டைக்கலை நல்ல தெரிஞ்ச நாடு சீனா மட்டும்தான், அடுத்து ஜப்பான், அடுத்து கொரியா. சண்டை என்றால் என்னவென்று தெரியாத நாடு இந்தியா. சண்டை எதுக்கு போடணும், ஏன் போடணும், எப்படி போடணும் சுத்தமாக தெரியாது. யாருக்குமே தெரியாது. யாருக்குமே சண்டை என்றால் என்னவென்று தெரியாது. நான் சொல்கிறேன், அண்டர்லைன் பண்ணுங்கள். இந்தியாவில் 136 கோடி யாருக்குமே சண்டை என்றால் என்ன ஒன்று தெரியாது. மக்களே, தயவுசெய்து சண்டை கற்றுக்கொள்ளுங்கள், சண்டை பயிற்சி கற்றுக்கொள்ளுங்கள். நான் அதை ஒரு, இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், உங்களுக்கு கோபம் வரும். ஆனால் நான் சொல்வது 100க்கு 100 உண்மை. நீங்கள் கோச்சுட்டாலும் பரவாயில்ல, நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். முறையாக சண்டை பயிற்சி செய்யாதவன் வாழ்க்கையில் உருப்பட மாட்டான். எப்படி முறையாக சண்டை பயிற்சி செய்யாதவன் வாழ்க்கையில் உருப்பட மாட்டான்னு சொல்கிறேன். இப்போது நம்ம இந்தியாவுக்கு சண்டைன்னு என்னன்னு தெரியாது, வச்சுக்கோங்க. சைனா, ஜப்பான் சண்டையில் இன்றைக்கி நம்பர் 1. அவங்க பார்த்திங்களா, அவங்க சண்டைன்னு என்னென்னு தெரியும். இன்றைக்கி அமெரிக்காவே சைனாவோட வளர்ச்சியை பார்த்து பயப்படுகிறது. ஏன், அண்டர்லைன் பண்ணுங்கள். நமக்கு சண்டைன்னு என்னென்னு தெரியாது.
இந்திய மக்களுக்கு சமாதானம் சமாதானம்னு சொல்லிட்டு சண்டை பேச்சு விட்டுட்டோம். இன்றைக்கி நம்ம எந்த நிலையுமே இருக்கோம், எல்லா நாட்டிலையும் கடனை வாங்கிக்கிட்டு கெஞ்சிட்டுருக்குறோம், அமெரிக்காவுக்கு கீழே இருக்கோம், அடிமையாக தான் இருக்கிறோமே தவிர நாம் அமெரிக்காவோட ஜப்பானோட சைனாவோட முன்னேறக்கூடிய பாதையில் நாம் இல்லை. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சுதந்திரம் வாங்கி 73 வருஷம் ஆச்சு, என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்படி இருந்தால் இன்னும் எத்தனை வருஷம் எப்போ நீங்கள் முன்னேற போகிறீங்க? இந்தியா சீனாவை விட ஜப்பானை விட அமெரிக்காவை விட முன்னேற வேண்டுமா? ஒரே வழி தான் இருக்குது, வேறு வழியே கிடையாது. இந்தியாவில் எப்போ வீரக்கலை என்ற பெயரில் நீங்கள் சண்டை பயிற்சியை கற்றுக்கொள்கிறீர்களோ அப்போ தான் இந்தியா முன்னேறும். இல்லைன்னா இந்தியாவை யாராலையுமே காப்பாற்ற முடியாது, எந்த அரசியல்வாதி வந்தாலும் காப்பாற்ற முடியாது. இந்திய மக்களை, இந்திய நாட்டை வளர்க்க முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, அப்படி சண்டை பயிற்சிகள் என்னையா இருக்குது அப்படின்னா, சண்டை பயிற்சி தான் மனிதனை மனிதனாக ஆக்கும். இன்னொன்று சொல்கிறேன், சண்டை பயிற்சி தெரிந்தவன் தான் நல்லவன் வல்லவன், சண்டை பயிற்சி தெரியாதவன் ஏமாறுவான் இல்லை ஏமாற்றுவான், அவனால் ஸ்டடியாக இருக்கவே முடியாது. ஒன்று கோழையாக இருப்பான் இல்லை மொட்டு பயலாக இருப்பான். சண்டை பயிற்சி தெரிஞ்சவன் தான் நல்லவனாக இருப்பான். சண்டை பயிற்சி தெரிஞ்சவன் தான் சமாதானத்தை பற்றி பேச முடியும். சண்டை தெரியாதவன் சமாதானத்தை பற்றி பேச முடியாது, அவனுக்கு தொல்லைகள் அதிகமாகி கொண்டிருக்கும். நீங்கள் இப்போ இந்தியாவோட நிலைமையை பாருங்கள். இந்தியாவை இந்த பக்கம் பாகிஸ்தான் தொல்லை பண்ணுறான், இந்த பக்கம் இலங்கை தொல்லை பண்ணுறான், அந்த பக்கம் சைனா தொல்லை பண்ணுறான், நமக்கு தொல்லைகள் அதிகம். ஆனால் சண்டை தெரிஞ்ச சைனாவை யாருமே தொட மாட்டேன்றாங்க, அவங்க பாட்டுக்கு நிம்மதியாக போகிறாங்க. இது ஒரு உதாரணம் நீங்கள் வச்சுக்கோங்க. சண்டை பயிற்சி மிக மிக முக்கியம். ஏன் அப்படின்னா, சண்டை பயிற்சியில் தான் ஒரு மனிதன் சிறப்பாக வாழக்கூடிய வெற்றிகரமாக வாழ்க்கையை அமைக்கக்கூடிய பயிற்சி முறை இருக்குது. நீங்கள் 1000 படிங்க, எம்பிஏ படிங்க, எம்பிபிஎஸ் படிங்க, இப்போ இன்ஜினியரிங் என்னன்னாலும் படிங்க, ஆனால் உடம்பை காப்பாற்ற தெரிய வேண்டும். நோய்கள் வராமல் உடம்பை காப்பாற்ற தெரியணும். அந்த படிப்பு படிக்காமல் நீங்கள் என்ன படிப்பு படித்தாலும் வேஸ்ட்டு. அதான் இப்போ இங்கே ஆகிட்டுருக்கு. 25 வயசுலேயே ஹார்ட் அட்டாக், சக்கரை வியாதி, ஆஸ்துமா, டிபி வந்து படித்ததே வேஸ்ட் ஆகிடுது. 30 வயசுக்குள்ளே வாழ்க்கையை முடிச்சிடறான். இங்கே இந்தியாவில் இப்படிந்து எப்படி முன்னேற முடியும்? மினிமம் 60 வயது வரை, இந்தியாவில் உள்ள 60 வயது வரை அந்த மக்களுக்கு யாருக்குமே நோய்கள் வராமல் உடம்பை காப்பாற்ற தெரியக்கூடிய பயிற்சி கண்டு சொல்லித்தரணும். நோய் வராமல் உடம்பை காப்பாற்ற தெரியணும், இது சட்டம் பண்ணும். ஒரு ஜட்ஜ் நீங்கள் சொல்கிறாரு, கோர்ட்டில் விவாகரத்து வழக்குகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது, அதனால் இனிமேல் திருமணம் செய்வதற்கு முன் ஆணும் பெண்ணும் டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்குங்க, ஹெல்த்தியாக இருக்கோன்னு சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு திருமணம் செய்து கொள்ளுங்கள் ஜட்ஜ் சொல்கிறாரு. நிலைமைங்க அப்படி இருக்கு, அதான் உண்மையும் கூட. நான் என்ன சொல்கிறேன்னா, எவன் ஒருவனுக்கு உடம்பை அறிவை மனதை நோய்கள் வராமல் காப்பாற்ற தெரியுதோ அவன் தான் கல்யாணம் பண்ணிக்க தகுதி உள்ளவன், அவன் தான் திருமணம் செஞ்சுக்கணும், அவனுக்கு தான் கவர்மெண்ட் வேலை எல்லா இடத்துல வேலை கொடுக்கணும். படித்தா மட்டும் பத்தாது, நோய் வராமல் உடம்பை காப்பாற்ற தெரியணும், அவன் தான் இனி நாட்டுக்கு தேவை. அந்த பயிற்சி பக்காவாக எங்கே இருக்குன்னா, சண்டை பயிற்சிக்குள்ளே தான் இருக்குது. வேறு எதுலேயுமே கிடையாது, எதுலேயும் கிடையாது. 64 கலைகள், 1000 கலைகள் வந்து 64. வீரக்கலையில் மட்டும்தான் மனிதனை காப்பாற்றக்கூடிய கலை, வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய கலை, நோய்கள் வராமல் உடம்பை காப்பாற்றக்கூடிய கலை வீரக்கலை மட்டும்தான். பரதக்கலை, இசைக்கலை, அந்த கலை இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது, ஆனால் பக்காவாக மனிதனுக்கு உதவக்கூடிய கலை வீரக்கலை மட்டும்தான். இப்போ நான் இப்படி வர்றேனே, வாழ்க்கையை சிறப்பாக வாழ உங்களுக்கு என்னென்ன அறிவுத்திறன் வேணும்னு நான் ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? யாருக்கு இதுக்கு பதிலே கிடையாது. நான் சொல்கிறேன்,
ஒரு மனிதன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ வேண்டுமா, வெற்றிகரமாக வாழ்க்கை அமைக்க வேண்டுமா, முதலில் அவன் நோய் வராமல் உடம்பை காப்பாற்ற தெரியணும். இது நம்பர் ஒன்று. நம்பர் ரெண்டு, அப்சர்வேஷன் மைண்டு வேணும். எதையுமே புரிந்து பேச செய்ய பழகக்கூடிய அப்சர்வேஷன் மைண்டு வேணும். இது இந்தியாவில் இருக்கா? கிடையாது. எக்ஸ்பெக்டேஷன் மைண்டு வேணும். எதையுமே எதிர்பார்த்து செய்யக்கூடிய அறிவுத்திறன் வேணும். இது இருக்கா? கிடையாது. ஜாக்கிரதை உணர்வு வேணும். இருக்கா? கிடையாது. சமயோத புத்தி வேணும். இருக்கா? கிடையாது. ரிதம் நாலேஜ் வேணும். உள் உணர்வை வளர்க்க தெரியணும். உள் உணர்வை வளர்க்க தெரியணும். சைனா ஜப்பான்கார வளர்க்குறான் பயிற்சியின் மூலம். இந்தியாவில் உள் உணர்வுனா என்னன்னு தெரியல. உடற்பயிற்சியை தெரியல, அப்புறம் எங்க உள் உணர்வுக்குள்ள போக? சரியான உடற்பயிற்சினா இந்தியாவில் யாருக்கு? நான் சேலஞ்சு பண்றேங்க, இந்தியாவில் சரியான உடற்பயிற்சி யாருக்குமே விளக்கம் தெரியவில்லை. ஒன்று யோகான்றான், இல்லை வாக்கிங் போகிறான், அதெல்லாம் சரியான உடற்பயிற்சி அல்ல. உடற்பயிற்சி என்பது உடம்புக்கும் அறிவுக்கும் மனதுக்கும் ஒரே நேரத்தில் பயிற்சி கொடுத்து வளர்க்கக்கூடியது. அந்த பயிற்சி வீரக்கலையில் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுலையுமே கிடையாது. உடம்புக்கு மட்டும் பயிற்சி கொடுத்தா பத்தாது, தனியாக. அறிவுக்கு மட்டும் தனியாக பயிற்சி கொடுத்தா பத்தாது, மனசுக்கு மட்டும் தனியாக பயிற்சி கொடுத்தா பத்தாது. மூன்றுக்கும், மூணுக்கும் ஒன்றா பயிற்சி கொடுக்கணும். அதுதான் உடற்பயிற்சி. அது வீரக்கலையில் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த கலையிலையும் எதுலையுமே கிடையாது. அப்படி சொல்கிறேன், நீங்கள் விவாதம் கூட பண்ணுங்கள், தேவைன்னா வாங்க வச்சுக்கலாம். இன்னொன்று, தமிழ்நாட்டில் அற்புதமான கலை சிலம்பக்கலை, அதை கற்றுக்காமல் இருக்கான். சிலம்பக்கலை மாதிரி உலகத்தில் ஒரு அற்புதமான கலை உலகத்தில் கிடையாது. இப்போ சீனக்காரன்னா அவன் குங்ஃபு தெரியணும், அவன் தான் சீனக்காரன். ஜப்பான்காரன்னா கராத்தேன்னு என்னன்னு தெரியணும், அவன் தான் ஜப்பான்காரன். குரின்ஸ்னா டேக்வாண்டோ தெரிஞ்சதான் குரின்ஸ். இப்படி ஒரு அடையாளம் வச்சுக்கிறாங்க. தாய் பாக்ஸிங் அது வந்து மேலை நாடுகளில் போகும். இந்தியாவுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. வீரக்கலை இருப்பால் என்ன இருக்குது? அதான் இந்தியா சொத்தையாக இருக்குது எல்லாத்துலேயுமே. இந்தியாவுக்காக, இந்திய மக்களுக்காக உருவாக்கப்பட்டதான் சிலம்பக்கலை. சிலம்பக்கலையை, சிலம்பத்தை கையில் பிடிச்சேன் வைங்க, உலகம் பூரா உங்களை வணங்கும், உங்களை வாழ்த்தும், உங்களை மரியாதை பண்ணும். நீங்கள் சிலம்பத்தை கையில் பிடிக்காத வர உலகம் தமிழர்களை, இந்தியர்களை மதிக்காது. நான் அடிச்சு சொல்கிறேன், சிலம்பத்தில் அவ்வளோ அறிவுபூர்வமான விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. அதைத்தான் கற்றுட்டு போய் சைனாக்காரன் குங்ஃபுட்டான், ஜப்பான்காரன் கராத்தேன்ட்டான், அவங்க டேக்வான்ட்டாங்கிட்டான், இல்லைன்னு மறுக்க சொல்லுங்கள். நம்ம சிலம்பக்கலை தான் ஆதாரம், முதற்கலை. குத்துவரிசை சிலம்பம் 2000-3000 வருஷத்துக்கு முன்னே நம்ம தமிழக மக்கள், நம்ம மக்களோட பிற்கால வளர்ச்சிக்காக நம்ம தமிழக மக்கள் பிற்காலத்தில் தன்னம்பிக்கையோட, சுய கௌரவத்தோட, தன்மானத்தோட வாழணுங்கிறதுக்காக அற்புதமான கலைகள் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அதில் குத்துவரிசை ஒன்று, சிலம்பம் ஒன்று. இது யாருமே கற்றுக்கல. இப்போ எப்படி தமிழ்நாடு உருப்படம்? யார் அரசாங்கத்துக்குள், அதிகாரத்துக்குள் வருகிறார்களோ, தயவு செய்து நான் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன், யார் வேணாலும் வாங்க. வந்த இனிமேல் நீங்கள் போடக்கூடிய முதல் ஆர்டர், உடற்பயிற்சி எல்லா பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கன்ஃபார்ம் ஆக்குங்க, கம்பல்சரி ஆக்குங்க. கட்டாயமாக எல்லாரும் உடற்பயிற்சி செய்யணும்னு ஒரு சட்டத்தை போடுங்க. உடற்பயிற்சி பண்ணிட்டு தான் வகுப்பறைக்குள்ளே போகணும்னு ஒரு சட்டத்தை போட்டுங்க. 2 வருஷம் இந்தியா எங்கேயோ முன்னேறிடும். இன்னும் அந்த இது இந்த சட்டம் சைனா ஜப்பானில் இருக்குது. கிளாஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னெல்லாம் உடற்பயிற்சி, அந்த கைகாலை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உடற்பயிற்சி பண்ணிட்டு தான் கிளாஸ்குள்ளே போகணும். டேபிளில் உட்காரணும், கரெக்டாக படிப்பான். கிளாஸை விட்டு முடிஞ்ச பிறகும் உடற்பயிற்சி பண்ணுறான், பண்ணிட்டு தான் பள்ளி கொடுத்து விட்டு வெளியே போகணும். இது சைனா ஜப்பான். நான் ஆதாரம் இருக்குன்னு நான் காட்டுறேன். இங்கே பைத்தியகாரத்தனமாக இருக்குங்க இந்தியாவில்.
ஸ்கூலுக்கு வருது பைத்தியகாரத்தனமாக கத்திட்டு வரானுங்க, வெளியே போகும் பைத்தியகாரத்தனமாக ஓடுறானுங்க, பிடி பீரியடும் கிடையாது. நான் இன்னும் சொல்கிறேன், இந்தியாவில் உள்ள பள்ளிகளில் உள்ள பிடி மாஸ்டர்கள் திறமையானவர்களாக தகுதி உள்ளவர்களாக இருந்திருந்தால் இந்தியாவில் இவ்வளோ நோய் சாவுகள், தற்கொலை சாவுகள், விபத்து சாவுகள், ஜாதி மத சண்டைகள் இருக்காது. அப்போ எங்கே கோளாறு இருக்குது? பிடி மாஸ்டருங்க சரியில்லை, அங்கே கோளாறு இருக்குது. அங்கே அதை தகுதி உள்ளவர்களை வைங்க வைங்க, பிடி என்றால் என்னவென்று சரியான பயிற்சியை கற்றுக் கொடுத்து தகுதியானவர்களே பிடி மாஸ்டர் ஆக்குங்க. அவங்க சாதாரண ஆட்கள் இல்லை, நீங்கள் தகுதியானவர்களை வச்சிங்கன்னா நாடு வளரும். இது வரைக்கும் நாடே முன்னேறாமல் போச்சுன்னா பள்ளிகளில் உள்ள பிடி மாஸ்டருங்க சரியில்லைன்னு அர்த்தம். ஸ்கூல்லேருந்தே வரணும். பிடி மாஸ்டரோட கடமை வந்து தன்கிட்ட வர, ஒரு ஒரு ஸ்கூலில் வந்து 1000 பிள்ளைகள் படிக்கிறான்னா 1000 பிள்ளைகளுக்கும் நோய்கள் வராமல் உடம்பை எப்படி காப்பாற்றுவது, எந்த பயிற்சி மூலம் எப்படி காப்பாற்றுவது என்று சொல்லி கொடுக்கக்கூடிய வாத்தியாருக்கு தான் பிடி மாஸ்டருங்க. அது அவங்க கடமை. அப்படி தகுதியான ஆட்களை தான் அந்த பிரின்ஸிபல் கரஸ்பாண்டன்ட் வைக்கணும். ஆனால் இங்கே அப்படியா இருக்குது? கிடையாது. இங்கே கூழ கும்பிடு போகிறவனையும் அதிகமாக பணத்தை லஞ்சம் கொடுக்குறவனையும் உள்ளே விட்டுறாங்க, அவன் ஏனோ தானே பண்ணுறான். இது இந்தியா பூரா இருக்குது. நான் குற்றமே சுமட்டுகிறேன், நிரூபிக்கிறேன். ஆனால் தயவுசெய்து இனிமேலாவது நம்ம நாட்டில் உண்மையான திறமசாலிகளுக்கு மரியாதை கொடுங்க. சும்மா அந்நிய மோகம், நம்ம நாட்டில் அந்நிய மோகம் அதிகமாக இருக்குது. ஜப்பான், சைனா, கொரியா, அமெரிக்கா தான் பேசுகிற தவிர இந்தியாவில் உள்ள திறமசாலிகளை இந்தியர்கள் மதிக்கிறதே கிடையாது. இந்தியா வளராமல் போவதற்கு இது ஒரு காரணம். தயவுசெய்து இந்தியாவில் உள்ள திறமசாலிகளுக்கு வாய்ப்பு கொடுங்க, அவர்களை பயன்படுத்துங்க, அப்போ தான் நீங்கள் முன்னேறுவீங்க. இப்போ இந்தியாவுக்குள்ளே நான் கேட்குறேன், இந்தியாவுக்குள்ளே கராத்தே வந்து 55 வருஷம் ஆச்சு. கராத்தே என்ற பெயரில் இந்தியாவுக்குள்ளே கராத்தே வந்து 55 வருஷம் ஆச்சு. ஒரு சிறந்த கராத்தேக்காரன் இது வரைக்கும் இருக்கானா காட்டுங்க பார்க்கலாம். இல்லை. ஏன் இல்லாமல் போனான்? காரணம் என்ன? புரியாத மொழி அவன் கற்றுக்கிறான். இந்தியாவில் குங்ஃபு இல்லவே கிடையாது. குங்ஃபு என்று பெயர் போட்டு சொல்லித்தரவெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறான். நான் ப்ரூவ் பண்ணுறேன், நேரடியாக வாங்க, நான் ப்ரூவ் பண்ணுறேன். இந்தியாவில் குங்ஃபு கிடையாது. குங்ஃபு கற்றுக்கொள்ள வேண்டுமா? நீங்கள் சைனாக்கு தான் போகணும். ஜப்பான் கராத்தே என்ற பெயரில் இந்தியாவுக்குள்ளே வந்து 55 வருஷம் ஆச்சு, இன்னும் கராத்தே சிறப்பாக வளரவில்லை. காரணம், புரியாத மொழியில் கற்றுக்கொண்டதனால். தயவுசெய்து கராத்தே புரிஞ்சு கற்றுக்கங்க, உங்கள் தாய்மொழியில் கற்றுக்கங்க. தமிழனா தமிழ் மொழியில் கற்றுக்கோ. எந்த பயிற்சி எதற்காக ஏன் எப்படி செய்ய வேண்டும் என்று புரிஞ்சு தெரிஞ்சு கற்றுக்கொண்டால்தான் நீ தொடர்ச்சியாக அந்த பயிற்சியை செய்து நீ முன்னேறுவ. நீ இன்னொரு பாஷையில் புரியாமல் கற்றுக்கிட்டனா கொஞ்ச நாள் செய்வே, அப்புறம் விட்டுருவேன். அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்குது. அதனால் யார் எதை செஞ்சாலும் தயவு செய்து அவர்கள் மொழியில், புரிஞ்ச மொழியில் தெரிஞ்சு கற்றுக்கங்க. அதுக்கு தெரிஞ்சவங்களை போய் அப்ரோச் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருப்பான் சில பேர் தெரியாதவன், ஆனால் தெரிஞ்சவன் ஆக்ட் பண்ணுவான். அங்கே போனீங்கன்னா காலமும் நேரமும் பணமும் வீணாகுமே தவிர அதனால் எந்த புரிஜம் கிடையாது. கொஞ்சம் தூரக்கு இருந்தால் கூட வாரத்தில் ஒரு கிளாஸ் ஆனாலும் தெரிந்தவர்கிட்ட சரியான ஆட்கள் தானா, அந்த மாஸ்டர் வந்து சரியான மாஸ்டரா என்று தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அவரை பற்றி நிறைய அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அப்புறம் போய் ஜாயின் பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒரு மாணவன் வந்து முன்னேற வேண்டும் என்றால் அப்பா அம்மா வந்து சரியாக இயங்க வேண்டும் ஒன்று. ஆனால் அப்பா அம்மா மட்டும் சரியாக இயங்கி பத்தாது, மாஸ்டர் குருவும் சரியான குருவாக இருந்தால்தான் ஒரு மாணவனோட ஒரு மாணவியோட வாழ்க்கை முன்னேறுமே தவிர, இந்த மூணு பேரில் யாராவது ஒரு ஆள் வந்து தகுதி அற்றவர்களாக இருந்தால் மாணவ மாணவிகளோட வாழ்க்கை முன்னேறாது. இந்த மூணு பேருமே வாழ்க்கையில் முக்கியம். ஆனால் இங்கே அப்பா அம்மா இருந்தால் இங்கே சரியான குருக்கள் இந்தியாவில் இல்லை.
ஒன்று ரெண்டு பேர் அவர்களை இந்தியா சரியா பயன்படுத்துறதில்ல. மனசு நொந்து இறந்த நல்ல வாத்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நானே பார்த்துருக்கிறேன். நிறைய சிலம்ப வாத்தியார்கள் அவங்க கடைசி காலத்தில் கஷ்டப்பட்டு இறந்துருக்கிறாங்க. அவங்க திறமையை இந்த நாடு பயன்படுத்தவில்லை, இந்த மக்கள் பயன்படுத்தவில்லை. ரொம்ப ரொம்ப தப்பு. இந்தியா முன்னேறாததுக்கு இதுவும் ஒரு காரணம். தயவுசெய்து இந்தியாவில் உள்ள உங்கள் கண் முன்னாடி உள்ள திறமசாலிகளை பயன்படுத்துங்க, உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துங்க. அப்போ தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். இந்த மாதிரி இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து பேச வேண்டியிருக்குது. நான் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு உங்களுக்கு தேவையான ஒரு நல்ல விஷயத்தை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்னே இப்போ உங்களுக்கு சில வார்த்தைகள் சொல்கிறேன். அந்த வார்த்தையில் உள்ள அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் 100 வயது வரை ஆரோக்கியமாக ஆஸ்பத்திரி பக்கமே போகாமல் இருக்க வேண்டுமா? ஒரு நிமிஷத்துக்கு 15 தடவை தான் நீங்கள் மூச்சை இழுத்து விடணும். இந்த கணக்கை ஃபாலோ பண்ணுங்க. எப்படி ஒரு நிமிஷத்துக்கு 15 தடவை தான் மூச்சை இழுத்து விடணும்? அதற்குண்டான பயிற்சி தான் வீரக்கலை. நீங்கள் 15க்கு மேலே 20, 30, 35 போனீங்கன்னா உங்கள் உடம்பு வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஒரு நிமிஷத்துக்கு 40, 50 போச்சுன்னா உங்கள் உடம்புக்குள்ள ஏதோ நோய் இருக்குன்னு அர்த்தம். ஒரு செகண்டுக்கு நீங்கள் ஒரு மூச்சு விட்டீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக இந்த உலகத்தை விட்டு போக போகிறீங்கன்னு அர்த்தம். அதான் உண்மை. ஒரு செகண்டுக்கு ஒரு மூச்சு இப்படி விடக்கூடாது. மூச்சு நிதானமாக போய் நிதானமாக வரணும். அது 15 தான் கணக்கு. வீரக்கலை பயிற்சி மூலம் 15, 10, 8, 6, 4, 2, 1 கொண்டு வரலாம். சரியான மூச்சு பயிற்சி வீரக்கலையில் மட்டும்தான் இருக்கு, வேறு எதுலையுமே கிடையாது. பாடங்கள் அழகழகாக அமைக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன பாடங்கள் அதற்குன்னு ஒரு நேரத்தில் நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஒன்று, ஸோ ஒரு நிமிஷத்துக்கு 15 தடவை தான் நீங்கள் மூச்சை இழுத்து விடணும். இது ஒன்று. இன்னொன்று, உங்கள் கைகால்களை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் உயிரோட்டமாக வைத்து கொள்ளுங்கள். அதற்குண்டான பயிற்சியில் போங்க. உங்கள் கைகாலெலாம் செத்து போய் கிடக்குது, உங்கள் கண்ட்ரோல் இல்லை. அதை நான் ப்ரூவ் பண்ணுறேன். வீரக்கலை பயிற்சியில் தான் உங்கள் கைகால்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய பயிற்சி இருக்குது. அதனால் அதை செய்யுங்க. அதை நான் எப்படின்னு செய்து காட்டுறேன். ஒரு ரெண்டு, வேற ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். வார்த்தையை பாருங்கள். கண்ணுக்கு தெரிஞ்ச உங்கள் கைகால் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தால், கண்ணுக்கு தெரியாத மனசு உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். எப்படி? கண்ணுக்கு தெரிஞ்ச கை கால் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தால், கண்ணுக்கு தெரியாத உங்கள் மனசு உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். இதுதான் ரகசியம். கண்ணுக்கு தெரிஞ்ச கைகாலே உங்கள் கட்டுப்பாட்டுகள் இல்லைன்னா, கண்ணுக்கு தெரியாத மனசு எப்படி உங்கள் கட்டுப்பாட்டுகள் இருக்கும்? முடியாது. அதனால் கண்ணுக்கு தெரியாத மனசை உங்கள் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர வேண்டுமா? கண்ணுக்கு தெரிஞ்ச கைகால்களை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வாங்க. முடிஞ்சு போச்சு கதை. சிம்பிள். இதையே யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க, இதுவரை யாருமே சொல்ல. வெரி சிம்பிள். இது சைனா ஜப்பான் தெரியும். நீங்கள் சைனாக்காரன் பார்த்தீங்கன்னா தேய்ச்சின்ற பேரில் கைகால்களை ஆர்டர் பண்ணிகிட்டே இருப்பான். அவன் கண்ட்ரோலில் வந்து கொண்டு வந்துட்டே இருப்பான். அங்கே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் செய்வாங்க. காலையில் 6 மணிக்கு இந்த 6 to 8 கை கால்களை அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர்றதான் அவங்க பயிற்சியை பண்ணிட்டு தான் காஃபியை குடிப்பாங்க. இங்கே அது தெரியல. நான் சொல்கிற இந்த வார்த்தையை தயவுசெய்து ஒரு ரஜினியோ, ஒரு கமலோ, ஒரு அஜித்தோ, விஜயோ, சூர்யாவோ, இல்லை தனுஷோ சொன்னால் மக்கள்கிட்ட போய் சேரும். ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி இல்லை. ஏன் சொல்லலை? தெரிஞ்சு சொல்லலையா, தெரியாமல் சொல்லலையா? ரெண்டுமே தப்பு. தெரிஞ்சும் மக்களுக்கு சொல்ல வேண்டியதே சொல்லாமல் இருந்தாலும் தப்பு, தெரியாமல் இருந்தாலும் தப்பு. ஏன்னா அவங்க மக்கள்கிட்ட இருந்து காசு வாங்குறாங்க. மக்களை வந்து உற்சாகப்படுத்தக்கூடியவர்கள் அவர்கள்.
மக்கள் நீங்கள் அவங்கள தான் நம்புறீங்க மக்களே நீங்கள் கோடி கணக்கா அவங்கள தான் நம்புறீங்க ரஜினி கமல் அஜித் விஜய் சூர்யா இவங்கள தான் நீங்க நம்புறீங்க அவர்கள் உங்களுக்கு உங்க வாழ்க்கை சிறப்பாக ஆக்கக்கூடிய கடம் அவங்களுக்கு இருக்கு நான் உங்கிட்ட இருந்து அவங்க காசு வாங்குறாங்க உங்க வாழ்க்கை சிறப்பாக அவர்கள் ஆக்கணும் அதை நோக்கி அவர்கள் படம் இருக்கணும் ஆனால் சைனா ஜப்பானில் செய்கிறாங்க சைனாவில் ஒரு ஜாக்கி சான் ஆகட்டும் ஒரு ஜெட்லி ஆகட்டும் ஒரு 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 டோனியன் ஆகட்டும் இன்னும் பல ஹீரோக்கள் மக்களுக்கு தேவையான படங்களாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இங்கே மக்களை கெடுக்கக்கூடிய படங்களாக இங்கே எடுக்கிறாங்க எந்த படம் தண்ணி அடிக்காத படமே கிடையாது அந்த என்ன கேவலமான சீன் அது அந்த அந்த மாதிரி சீன் இல்லாமல் வேறு சீன் அமைக்க முடியாது நீங்கள் நீங்கள் சைனீஸ் ஜாப்பனீஸ் படத்தை பாருங்கள் அவ்வளவு சீன்களும் மக்களுக்கு தேவையான காட்சியாக இருக்கும் வசனமாக இருக்கும் செயல்களாக இருக்கும் இங்கே அப்படியே உள்டா மக்களோட கீழ்த்தரமான உணர்வுகளை இங்கு வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் கெடுவதற்கு இதுவும் ஒரு காரணம் அதனால் தயவுசெய்து மக்களே இப்போ நீங்கள் தான் உஷாராய்க்கணும் உங்களை நீங்கள் தான் காப்பாற்றி கொள்ள வேண்டுமே தவிர உங்களை வேறு யாருமே காப்பாற்ற முடியாது அவர் வந்து அப்படி காப்பாற்றுவார் இவர் வந்து எப்படி காப்பாற்றுவார் நம்பாதீங்க யாரையுமே நம்பாதீங்க உங்களை நம்புங்க உங்கள் பயிற்சியை நம்புங்க உங்கள் கைகால்களை நம்புங்க உங்கள் கைகால்களை உயிரோட்டமாக அறிவுபூர்வமாக வைத்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களை காப்பாற்றுமே தவிர வேறு யாருமே உங்களை காப்பாற்ற மாட்டார்கள் முடியாது ஒரு வார்த்தை சொல்கிறேன் சண்டை பயிற்சி எவனுக்கு தெரியவில்லையோ அவெல்லாம் ஃப்ராடு இந்த வார்த்தையை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற வார்த்தையை வச்சு அனலைஸ் பண்ணி பாருங்கள் சண்டை தெரியாதவங்களாம் உங்களை ஏமாற்றுவான் நீங்கள் ஏமாறுவீர்கள் ஏமாற்றப்படுவீர்கள் அவனுக்கு அந்த புத்தி தான் இருக்கும் உங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய புத்தி இருக்காது சண்டை தெரிஞ்சவன் தான் நல்லவன் அவன்தான் தன்னம்பிக்கையானவன் தன்மான உள்ளவன் அவன்தான் உதாரணத்துக்கு சைனா ஜப்பானை பாருங்கள் இந்தியாவையும் பாருங்கள் இங்கே சண்டை தெரியாது யாருனால அவர்கள் ஒருத்தர் சொல்லுங்கள் நீங்கள் எனக்கு நான் யாருமே இல்லைன்ட்டேன் எனக்கு தெரிஞ்சு இல்லை நீங்கள் சொல்லுங்கள் இவன் நல்லவன் சொல்லுங்கள் நான் ஒத்துக்கிறேன் கிடையாது ஏன் அவன் சண்டை தெரியாது சண்டை தெரிய வேண்டும் சண்டை பயிற்சி தெரிய வேண்டும் இங்கே நம்மளை இந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்த ஆண்டாங்கல்ல வெளியூருக்க வெளிநாட்டுக்காரங்க குழப்பிட்டு போயிட்டாங்க நம்மளை 2000 வருஷத்துக்கு முன்னே வீர கலைஞர்கள் இங்கே அதிகம் உள்ள நாடு சிலம்பம் குத்தூசம் சிறப்பாக இருந்த நாடு நம்ம தமிழ்நாடு அதைத்தான் கற்றுட்டு போயிட்டான் தமிழர்கள் சிறப்பாக இந்த மாதிரி குத்து ஓடிசை சிலம்பத்தை கற்றுட்டு இருந்தான் இவன் எங்கடா உலகத்தையே ஆண்டுருவான் இவனை முதல்ல கெடுக்கணுன்ட்டு நம்ம ஒத்துமையை பிரித்து ஜாதி மதத்தை கொண்டு வந்து வீரக்கலையை செய்ய விடாமல் வாங்கிட்டு போயிட்டான் வீரக்கலைமையில் தவறான எண்ணங்களை பறிப்புட்டான் நீ வீரக்கலை செஞ்சால் நீ கீழ் ஜாதிக்காரன் நீ படிக்க மாட்டே நீ முரடன் நீ முட்டாளு நீ ரவுடி அப்படின்னு கெட்ட எண்ணங்களை பதிச்சுட்டு போயிட்டான் அது இன்னும் இருக்குது தவறு அப்படியே மாத்திரேன் நான் வீரக்கலை செய்பவன் தான் உயர்ந்த ஜாதி வீரக்கலை செய்பவன் தான் நல்லவன் சண்டை தெரிஞ்சவன் தான் நல்லவன் அவனுக்கு தான் நல்ல எண்ணம் வரும் கெட்ட எண்ணமே வராது கெட்ட எண்ணம் பிடிச்சவங்களுக்கு வீரக்கலை வராது அதான் கலையோட அம்சம் வீரக்கலை என்பது கடவுளோட ஒரு அருள் கடவுள் அருள் உள்ளவனுக்கு தான் வீரக்கலை வரும் இந்தியாவில் யாருக்குமே வீரக்கலைன்னு என்னன்னு தெரியாது அப்போ கடவுள் அருள் இல்லைன்னு அர்த்தம் கடவுள் அருள் கொண்ட நாடு சைனா ஜப்பான் நான் சொல்கிறேன் இன்றைக்கி நான் சொன்ன வார்த்தையை வச்சு நீ கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வரும் ஸோ கடவுள் அருள் உங்களுக்கு வேண்டுமா வீரக்கலை பயிற்சி பண்ணி உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக ஏன்னா கடவுள் இருக்கட்டமே உங்கள் உடம்பு தான் இந்த உடம்பை நீங்கள் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறவங்களோ அந்தளவுக்கு கடவுள் இருப்பார் உடம்பை கூடு மாதிரி நோஞ்சானா ஏகப்பட்ட நோய் உள்ளே இருந்தால் கடவுள் எப்படி இருப்பார் இருக்க மாட்டார்
ஸோ கடவுள் உங்கள் உடம்புக்குள் உங்கள் மனதுக்குள் இருக்க வேண்டுமா? நீங்கள் உடம்பை சுத்தமாக வச்சுருக்கணும். அதுக்கு ஒரே வழி வீரக்கலை பயிற்சி பண்ணி தான் நீங்கள் உடம்பை சுத்தமாக வைக்க முடியும். வேறு வழியே இல்லை. அதைத்தான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாங்கள் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றோம். இன்னும் சொல்லுவோம், நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது, சொல்லுவோம். வணக்கம்.